வணக்கம் வேஸ்ட். இன்னைக்கு பார்த்தே நம்ம இன்னைக்கு முருங்கீரையும் பருப்பும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். அது தேவையான வந்து புளி வந்து நம்ம மலைக்கு மலைக்கு சேஸ் புளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. கீரை நம்ம அலசி வச்சுருக்கோம். நம்ம மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. செய்கிறது எப்படி காமிச்சல. பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க, சின்ன டம்ளரில். ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை வேக வச்சுங்க. மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. பாருங்கள் குக்கரில் வந்து பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் விட்டுட்டு தக்காளி பற்றின மாதிரி பினஞ்சிக்கங்க. உள்ளே ஊற்றிங்க பருப்பை. வெங்காயத்தை போட்டுக்கங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. அடுப்பில் வச்சுக்கங்க. ஒரு கொதி வந்துன்னு புளி ஊற்றிக்கங்க. தேவையான உப்பு போட்டுக்கங்க. புளியை ஊற்றிக்கங்க. கீரையை போட்டுருங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுக்கங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. கல்லெண்ணெய் கடுகு கொஞ்சம் போட்டுக்கங்க. சீரகம் போட்டுக்கங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கங்க. பாருங்கள் அடுப்புலேருந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ கீரையை நம்ம தாளித்ததை உள்ளே ஊற்றிடுங்க. கீரையை டேஸ்ட் பண்ணி பார்த்தல இப்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.